சென்னைக்கு அதிதீவிரமான கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப வானிலையில சில மாற்றங்கள் ஏற்பட்டதுனால அதிதீவிர மழை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னைக்கு வந்து அந்த பாதிப்புகள் சுத்தமா போயிடுச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல நேத்து விடாம பெஞ்ச அந்த மழையினால சென்னை பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த பகுதி பாத்தீங்கன்னா வேளச்சேரி. வேளச்சேரி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா தண்ணி இல்லாம வடிஞ்சு போய் கிடக்குது. அந்த எறும்பு ஓடுறது கூட அந்த காஞ்ச தரையில தெரியற அளவுக்கு இன்னைக்கு தண்ணி வடிஞ்சு போயிருக்கு அப்படின்னு பாக்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டை, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டி நகர், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈகாடு தாங்கல், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மவுண்ட் ரோடு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராயப்பேட்டை, இந்த மாதிரி பல இடங்கள்ல மாறி போயிருக்கு. இந்த சப்வே நேத்து பாத்தீங்கன்னா முழுக்க தண்ணி இருந்துச்சு. இன்னைக்கு அதே சப்வேல இன்னைக்கு பாருங்க வறண்டு போயிருக்கு. அதே மாதிரி இந்த பஸ் பாத்தீங்கன்னா நேத்து அந்த பாலத்துக்குள்ள மாட்டி இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க அந்த பஸ் சீரி பாஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பைக்கை பாத்தீங்கன்னா நேத்து அந்த பைக் தண்ணிக்குள்ள கடந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பைக் சீரி பாஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. நேத்து இந்த வீட்டுக்குள்ள தண்ணி இருந்துச்சு, இன்னைக்கு பாருங்க அவங்க இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க. இது நேத்து, இது இன்னைக்கு, இது போன வாரம், இது இந்த வாரம், இது போன மாசம், இது இந்த மாசம், இது போன வருஷம், இது இந்த வருஷம், இது கிபி, இது ஓபி, இந்த மாதிரி பல வீடியோக்களை நம்ம தொடர்ந்து மழையை பொறுத்து நம்ம நேற்று இன்று அப்படின்னு சொல்லி அந்த சேனல்ல நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம். சுத்தமா தண்ணி இல்லை அப்படிங்கறத கண் முன்னாடி நான் வந்து உங்களுக்கு சாட்சியா காட்டுறேன். இது பாலைவன மாதிரி அடுத்த நாளே மாறி இருக்கு. அதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறோம். அது பொதுமக்கள் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய குறை என்ன அப்படின்னு கேட்போம். சரி, இப்போ மழை தண்ணி வந்து தேங்கி நின்று இருக்கு, இன்னைக்கு வந்து சுத்தமா தண்ணி இல்ல, இந்த சந்தோஷமான தருணத்தை நீங்க எப்படி கொண்டாடுறீங்க? என்ன சொல்றீங்க? அங்க பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்கு பாருங்க. ஒரு பஸ் வசதி இருக்கா அந்த இது, அங்க பாருங்க எவ்வளவு தண்ணி பாருங்க. மேடம், இப்ப இந்த தண்ணி சுத்தமா இல்ல, அப்ப பாத்தீங்கன்னா நேத்து நம்ம நினைச்சத விட இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தண்ணி இல்ல. அதை நீங்க எப்படி கொண்டாடுறீங்க? இந்த சந்தோஷமான தருணத்துல நீங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்புறீங்க? உங்களுடைய மனசுல இருக்கிற என்ன வேணாலும் நீங்க பேசலாம். தற்போதைய நிலை தொடர்ந்து உண்மை செய்திகளை மழை வெள்ளம் புயல் இது வந்துட்டாலே கேமராவை தூக்கிட்டு போய் நேராக டி நகரில் வச்சிடுறீங்க, இல்லை வேளச்சேரி, இல்லை சைதாப்பேட்டை, இல்லைனா ஈக்காடு தாங்கல், அசோக் நகர், இல்லை மயிலாப்பூர், இங்கே தான் உங்கள் கேமரா போகுது. வட சென்னை பக்கம் வராதா? அதுவும் தமிழ்நாட்டோட தலைநகரில் ஒன்று தானே, வட சென்னையில் வராதுங்களா? வட சென்னையில் 800 ஆரம்பித்து அப்படியே 200 அந்த பக்கம் ஆதி திராவிடர் காலனி, அந்த சாத்தாங்காடு, அப்படியே மணலி, மணலி புதுநகர், ஆர்கே நகரில் ரயில்வே கேட்டு, இந்த பக்கம் ராயபுரம், பெரம்பூர், வில்லிவாக்கம், கொளத்தூர், வியாசர்பாடி, இப்படி ஏகப்பட்ட ஏரியா தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே இந்த புளியந்தோப்பு எப்போ மழை வந்தாலும் சாக்கடை தண்ணியோட கலந்து அந்த ஏரியா ஃபுல்லாக நாறுது. அங்கெல்லாம் ஒரு கேமரா வரமாட்டேங்குது. ஆனால் உணா வேளச்சேரி மிதக்குது, ஆனால் உணா சைதாப்பேட்டை மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் என்னங்க, அங்கே மட்டும்தான் பாதிப்பா, இங்கே வரமாட்டிங்களா? நாங்கள் அதுக்காக கொச்சப்படுத்தலை, இங்கேயே வந்து பேசுங்க, இங்கேயும் எங்களுக்காக குரல் கொடுங்க. அங்கேயே இருக்கிறீங்க, உங்கள் சேனல் அங்கேயே பக்கத்தில் இருக்குனாலும் அங்கே போயிருவீங்களோ? அப்போ இங்கே வரமாட்டிங்களோ? என்னங்க நியாயம் பேசுறீங்க நீங்கள்? இவர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. ஆனால் அது வந்து ஊடகத்தை பார்த்தா, அரசாங்கத்தை பார்த்தா நமக்கு தெரியல. எனக்கு என்னமோ ரெண்டு பேரையும் பார்த்து தான் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. சரி, அந்த ஃப்ளட்டெலாம் எடுத்தாலும் ஃபுட்டேஜ் அதை போட்டுவிடுங்க. போட்டுட்டு ஒரு சோகமான பிஜிஎம் போடுங்க. ஒரு 4 பேராவது அதை பார்த்துட்டு அழுகணும். ஆ, கண்ணில் பட்டதெல்லாம் தண்ணீர் அல்ல, கண்ணீர்
விடியுமா வடியுமா என ஏக்கத்துடன் காத்திருக்கும் மக்கள் இயல்பு நிலை எப்போது திரும்பும் என கவலையில் மூழ்கிய சென்னை வாசிகள். இங்கு வாழ்வதற்கு சிரியா பாலஸ்டைனுக்கே போய்விடலாமா என சிந்திக்கும் நிலைக்கு தள்ளியது யார்? ஐயோ, எங்கள் சென்னை அழகாக மீண்டும் மாறாதா? மாறும், வரும் 2026 மாற்றியமைப்போம். நாளைக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் சொல்லியிருக்காங்க. இப்ப நாளைக்கு இந்த மாதிரி தண்ணி எல்லாமே வெறிச்சோடி தான் இருக்குமா, இல்ல தண்ணி நிறைய வரப்போதான்றத பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம். மழை ஏற்பாடுகள். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த மழை கடுமையான மழையிலிருந்து லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது சில மாவட்டங்களில் சொல்லியிருக்கிறாங்க. பொதுமக்கள் பொது எச்சரிக்கையுடன் வீட்டில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நாங்கள் அரசு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம், ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எல்லா ஏற்பாடுகளும் சீராக இருக்கிறது. மோட்டார்கள், தண்ணி வடிகால் எந்திரங்கள் எல்லாமே சரியாக இருக்கிறது. அதன் பின்பு இந்த மூன்று நாட்கள் முடிந்த பிறகு மக்கள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக அங்கே சென்று தேவையான நிவாரணப் பொருட்கள் கொடுப்போம். அங்கே எல்லாம் வேலைகளும் நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லா அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் களத்தில் இருக்கு, வேலை செய்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் மீட்பணியில் தீவிரமாக செய்கின்றோம். எப்படா மழை வரும், இதெல்லாம் பண்ணலான்னு நீங்க உங்க ஐடிவிங்கலாம் ரெடியா இருந்த மாதிரியே இருக்கு. இதெல்லாம் பாக்கும்போது இல்ல சார், அடுத்த கேள்வி இல்ல சார், இப்ப 4000 கோடி வந்து செலவு பண்ணிருக்கீங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, என்ன சார் அப்படி செலவாச்சு? 4000 கோடி ரூபாய்க்கு படகுகள் வாடகைக்கு எடுத்திருக்கோம், மோட்டார்கள் வாடகைக்கு எடுத்திருக்கோம். படகுகளை மோட்டார்களை எடுத்துருவதற்கு வண்டிகளை வாடகைக்கு எடுத்திருக்கிறோம். அந்த வண்டியை இயக்குவதற்கு ஆட்களை வாடகைக்கு எடுத்திருக்கிறோம். மொத்தமாக வாடகைக்கு எடுத்து அதுக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இவ்வளவையும் வாடகைக்கு எடுக்கிறது பதிலாக சொந்தமாகவே வச்சிருக்கலாம் சார். இந்த கேள்வி கேட்பாங்கன்னு தான் தெரிஞ்சு எழுதி கொடுத்துருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தொலைநோக்கத்து பார்வை தான். இப்போ இப்போ வாடகைக்கு எடுத்துட்டோம்னா வெயில் காலத்தில் அதை வச்சு என்ன பண்ணுறது, சும்மா இருக்கணும். இப்போ சொந்தமாக வாங்க முடியாதனால வாடகைக்கு எடுத்து இந்த தீவிரமான பணிகள் மேற்கொண்டு வருகின்றோம். சரி சார், ரோடு எல்லாம் போட்டா உடனே மழை பெஞ்சு வெள்ளம் வந்தா உடனே குண்டும் குழியுமா ஆயிடுதே சார்? இந்த கேள்விக்கு அந்த அமைச்சர் போது சட்டை மாத்தி வருவார், அவர் பேசுவார். சார், இப்போ தார் சாலைகள் போடுறோம், போட்ட உடனே மழை பெய்து உடனே சேதம் ஆயிடுதே சார்? இது எப்படி? ஏங்க நீங்க சும்மா சும்மா இதே மாதிரி கேட்காதீங்க. தார் சாலைனா போட்டா அது சேதமாக தான் செய்யும். அதுக்கு நீ வந்து போட்டா ஏன் சேதமாகல? என்ன மழை, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? தாருக்கும் மலைக்கும் பகை, சண்டை ரெண்டு பேருக்கும் பிடிக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. அவன் தான் இவன் கோவப்படுவான், இவன் தான் அவன் கோவப்படுவான். மழை பெய்யும் போதுல இவன் சேதமாயிடுறான், அது பெரிய பிரச்சனையாகுங்க. என்ன பண்ண சொல்றது, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா நீங்க வந்து மலைக்கு முன்னாடி போட்டே இறக்கலனா ஏன் சார் முன்னெச்சரிக்கையே நடவடிக்கை எடுக்கலன்னு வீங்க? போட்டு மோட்டரை இறக்கிட்டா ஏங்க முன்னாடியே இறக்கிட்டீங்க அப்படின்னு வீங்க? அப்படி கேட்டா அப்படி, இப்படி கேட்டா இப்படி. எப்பாப்பா உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நல்லா கேப்பீங்க நீங்க கேள்வி, நல்லா இருக்கே உங்கள்ட. அன்பார்ந்த தமிழக மக்களுக்கு, உங்களுக்கு இன்னும் விடியலைன்னு நான் கேள்விப்பட்டேன். விடியாது, ஏன்னா அந்த மாதிரி நிலைமையில நம்ம இருக்கோம். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த ஆட்சி உங்களுக்கு எந்த வகையான எந்த ஏற்பாடுகளும் பண்ணித்தரல. ஆனால் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை இறக்கியிருக்கோம். நீங்கள் எல்லாரும் RRR படம் பார்த்துருப்பீங்க, பார்த்துருப்பீங்களா? சரண், ஜூனியர் NTRலாம் நடிச்சிருப்பார். நான் RRT ஒன்று உருவாக்கியிருக்கேன், ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் டீம்.
எஸ்பிடி எமர்ஜென்சி, அவங்க சொன்னா போதும் டெல்டா ஃபோர்ஸ் இறக்கிடுவாங்க, எங்க சாப்பாடு வேணுமோ அவங்க உங்களுக்காக தேவையானதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. சார் சார், நீங்க ஆட்சியில இருந்தப்போ இந்த வர்தா கஜா இந்த மாதிரி புயல்லாம் வந்தது, அப்பெல்லாம் இந்த மாதிரி புது புது பேர்லாம் நாங்க கேள்வியே படலையே சார். அது விடுங்க. அப்ப அதாவது வரக்கூடிய 2026 இனிமே எந்த புயல் மழையும் வராது, ஏன்னா நான் ஆட்சிக்கு வந்துடுவேன், நான் தான் அடுத்த முதலமைச்சர். ஆனா அதுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கேன், ஆனா ஒரு கண்டிஷன், ஒன்று சேர மாட்டேன். எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கேன், ஒன்று சேர மாட்டேன், அது மட்டும் எனக்கு பிடிக்காது, புரியுதுங்களா? ஆனா நான் தியாகம் செய்வேன், புரியுதுங்களா? அப்ப நடக்காது.